பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்த மாதம் இறுதிக்குள் மடிக்கணினிகள் வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து உரையாற்றிய அவர், ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையில் அடுத்த கல்வியாண்டு முதல் சீருடைகள் மாற்றப்படும் என்றார். ஓராண்டு மடிக்கணினி வழங்கி இருக்க வேண்டும். வழக்கு மட்டத்தை வழக்கிருந்த காரணத்தின் அடிப்படையில் வழக்கு முடிந்து இன்றைக்கு அந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வருகின்ற மாணவ செலவுகளுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பதினொன்றாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கும் அடுத்த வாரம் இறுதிக்குள் மடிக்கணினிகள் வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.